காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தற்போது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இது குறித்து விவாதித்து வருகின்றோம். விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னர் இந்த காவிரி விவகாரத்தை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய, காவிரி தொடர்பான வழக்கை தொடர்ந்து உற்று நோக்கி வரக்கூடிய பத்திரிகையாளர் ஜே வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு பேசியிருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னர் ஒரு தற்போது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கின்றது. அந்த முக்கிய செய்தியை பார்க்கலாம். தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல், தற்போது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக கூறப்படவில்லை, விளக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து கர்நாடக அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் மத்திய அரசு என்ற கோரிக்கை கர்நாடக அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐயநாதனையா, உங்ககிட்ட தான் இந்த கேள்வி முன்வைக்கணும். நம்ம அந்த உத்தரவினுடைய அந்த அந்த பர்டிகுலர் பகுதியை நீங்க மறுபடியும் வாசிச்சா நல்லா இருக்கும். அதாவது பாருங்க, அதான் 457 பக்கத்தில் சொல்லியிருக்குது. வி ஆல்சோ சே கேட்டகரிக்கலி கன்வே தட் தி நீட் பேஸ்டு மந்த்லி ரிலீசஸ் ஹஸ் டு பி ரெஸ்பெக்டட். முதல்ல அதை முதல்ல நீங்கள் மதிச்சா மாதா மாதம் எவ்வளவு நீர் வழங்க வேண்டும் என்பதையோ அதை நீங்கள் மதிக்க வேண்டும். இட் இஸ் ஹியர் பை மேட் கிளியர் தட் நோ எக்ஸ்டென்ஷன் ஷல் பி கிராண்டட் டு ஃப்ரேமிங் ஆஃப் த ஸ்கீம் ஆன் எனி கிரவுண்ட். இந்த ஃப்ரேமிங் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா, தட் இஸ் ரெஃபர் டு த அத்தாரிட்டி. அது ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னீங்கன்னா, the framing of the scheme is exclusively for implementation of the award. Award la enna solludhu implementation ku kaveri melanmai variyam aama. So the award engalude award abindrathu enna abinumna, oru pakkam uttaravu innoru pakkam nadaimurai paduthuvadharkana mechanism, idu rendu setadha engalude award endranga. Adhu dhaan naanga apdi ரொம்ப தெட்ட தெளிவானது. இது என்ன அப்படின்னம்னா, சும்மா வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு வாதத்தை பெருசாக்கி ஈர பேராக்கி பேனை பெருமாளாக்குறதுன்றதுல இந்த மாதிரியான விஷயம் இது. இவங்க சட்டத்தில் அவங்க தெட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. என்ன இந்த உத்தரவில் இருக்குதோ, நான் காவிரி நடுவர் மன்ற உத்தரவில் இருக்குதோ அதை நீங்க அப்படியே செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு காலம் தாழ்த்த கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா. அப்போ அது என்னது, அப்போ ஸ்கீம்ன்றது என்னது அவர் சொல்லட்டும். ஸ்கீம்ன்றது என்னது, நடைமுறைப்படுத்துவதற்கான ஸ்கீம்னா என்னது, நடைமுறைப்படுத்த வேணும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி அவார்ட் அப்படின்றது என்னது. அதனால இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே தெரியும். எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் என்ன விளக்கம் கேட்பாங்க? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் விளக்கமே கேட்க முடியாது அவங்களுக்கு. அவங்க என்ன சும்மா போயிட்டு ஒண்ணு போடுவாங்க, சேம்பருக்கு கூட இது வராதுன்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாரு, கோ அண்ட் ரீட் தி ஆர்டர் ஃபுல்லி அப்படின்னு. அவ்வளவுதான், உண்மையிலே அதான் நடக்குமா? ஆமா, அப்படிதான் நடக்கும். நீங்க இப்ப இவங்க சொல்றாங்களா, ஃபாலி நாரிமன் கிட்ட அப்படின்றது, ஃபாலி எஸ் நாரிமன் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அவரு, அதுக்கே இவ்வளோ. அப்படி நீங்கள் எதிர்கட்சி கூட்டம் போடவே வேணாம் நீங்க, இல்லை இல்லை கூட்டம்லாம் வேணாம், அப்படி ஒன்று உத்தரவே இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க காவிரி மேலாண்மை அமைக்கக்கூடாதுன்னு? அப்போ நீங்கள் புரியுதுங்களா? அப்போது இவங்க என்னென்னா குறுக்கு சால் ஓட்ட பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு அடித்து எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு உருவாக்க பார்க்குறாங்க. அதற்கு முன்னர் இந்த காவிரி வழக்கை தொடர்ந்து உற்று நோக்கி வரக்கூடிய பத்திரிகையாளர் ஜே வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு பேசியிருக்கிறார். கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பிப்ரவரி 16 இந்த காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வந்து, அந்த தீர்ப்புடைய அம்சங்கள் என்ன, அது எந்த மாதிரி வந்து மத்திய அரசு வந்து கடைபிடிச்சு அதை வந்து அமல்படுத்தணும், அது மாநில அரசுகளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது விவாதிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இது வந்து இந்த 4 மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்கள் முதல்ல அவங்க கூட்டத்தை தான் கூட்டியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து தமிழகம், கேரளா, புதுச்சேரி அவங்க புது தலைமைச் செயலாளர்கள் வந்து
நிச்சயமா வந்து அவங்களுக்கு அவங்க தான் வந்து இதுல பெரிய பாதிப்பு ஏற்படுறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, கர்நாடகா வந்து இது வரைக்கும் அவங்க வந்து இந்த நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு தண்ணி திறந்து விடுமோ அதை வந்து அந்த எப்போ தேவையோ அப்போ வந்து தண்ணி திறந்து விட்டதில்லை. இப்போ அதிகமாக மழை பெஞ்ச காலங்களில் வந்து அந்த நீர்த்தேக்கங்களில் ஓவர் ஃப்ளோ ஆகி அது மாதிரி தான் தமிழகத்துக்கு தண்ணி கிடச்சிது. ஸோ இந்த நிலையில் வந்து இப்போ கர்நாடகா அரசை வந்து எப்படி நிர்பந்தப்படுத்தி இந்த தமிழகம் மற்ற கேரளா புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வந்து எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமாக கூட்டத்தில் விவாதிப்பாங்க. அதில் வந்து இந்த தமிழகம் கேரளா புதுச்சேரி சார்பில் வந்து அந்த தலைமைச் செயலாளர்கள் வந்து இல்லை இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து அமைக்க சொல்லி 6 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு. அதை உடனே மத்திய அரசு உடனடியாக வந்து இந்த 6 வாரத்துக்குள்ளே அவங்க இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு அதன் மூலமாக இந்த தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வந்து கர்நாடகா முறைப்படி திறந்து விடுறதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி கூட்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், மறுசீரமைப்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு நேற்று ஒரு தீர்மானம் எடுத்துற கர்நாடகா, இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அரசியல் ரீதியான, இப்போ வந்து கர்நாடகாவுக்கு வந்து மே மாதம் வந்து அசம்பிளி தேர்தல் வருது. அதனால் வந்து இப்போ அவங்க வந்து இப்போ இந்நாள் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வந்து இந்த காவேரி தீர்ப்பில் வந்து கர்நாடகாவுக்கு இது வரைக்கும் காங்கிரஸ் அரசு மூலமாக தான் வந்து அதிக தண்ணீர் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தண்ணீர் அதிகமாக கிடைச்சிருக்கு. குறிப்பாக 14.75 டிஎம்சி ஃபீட்டு கர்நாடகாவுக்கு அதிகமாக வழங்கும்படி சொல்லியிருக்காங்க. அதில் 4.75 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது காங்கிரஸ் அரசு மூலமாக தான் உங்களுக்கு கர்நாடகத்துக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நேற்று கூட்டத்தில் என்னென்னா, முன்னாள் பிரதமர் அவர் தேவகோடா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் பல பகுதிகளுக்கு வந்து வந்து இந்த காவேரி தீர்ப்பில் வந்து இன்னும் அதிகமாக வந்து உச்சநீதிமன்றம் நீர் ஒதுக்கீடு செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்யலை. அதனால் டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் காவிரி நதிநீர் தொடர்பான பல்வேறு வழக்குகளில் உற்று நோக்கி வரக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்தோம். மணியரசன் ஐயா, உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். தற்போது கர்நாடக அரசு சார்பாக இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து, உச்சநீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் அப்படின்ற வார்த்தை காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை தான் குறிக்குதா அப்படின்றத தெளிவுபடுத்துற வகையில உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யணும் மத்திய அரசு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான், இது காலந்தாழ்த்தி நீதியை மறுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. தீர்ப்பில் 403வது பேரா, 456 பக்கம், 457 பக்கம், அதனுடைய ஒரு பகுதியை ஏற்கனவே ஐயா ஐயநாதன் படிச்சு காட்டினாரு. இதை அதாவது இது இந்த இந்த அவார்டு அவார்டுங்கிறதெல்லாம் வந்து தீர்ப்பாயம் சொன்னதை பற்றி சொல்கிறாங்க. இந்த அவார்டுக்கு ஒரு பல்லு கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்னாக்க அந்த ஸ்கீமை நிறைவேற்றணும், த ஸ்கீம் நிறைவேற்றணும். அந்த ஸ்கீம்ங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது காவேரி மேலாண்மை வாரியம். அது பின்னாடி சொல்லும் பொழுது அவர் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மத்திய அரசுடைய தைரியத்தில் தான் கர்நாடகம் பேசுது. தீர்ப்பில் சொல்கிறாங்க பாருங்கள், தி அத்தாரிட்டிஸ் சைட்டட் பை மிஸ்டர் ரஞ்சித் குமார், அவர் யாருன்னா சொலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசுக்கு, மத்திய அரசு வக்கீல். தீர்ப்பு சொல்கிறாங்க பாருங்கள், தி அத்தாரிட்டிஸ் சைட்டட் பை மிஸ்டர் ரஞ்சித் குமார், வி ஆர் அஃப்ரைடு ஆர் ஆஃப் நோ அசிஸ்டன்ஸ் இன் தி ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட். இந்த வழக்கில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இல்லை ரஞ்சித் குமார் வைத்திருக்கிற வாதங்கள், அவர் எடுத்து காட்டிய முன் உதாரணங்கள், அத்தாரிட்டிஸ். இதுதான் மத்திய அரசை நம்பி தான் இப்போ சொல்லுது இந்த பேராவில். அடுத்தாப்ல, இட் நீட்ஸ் நோ ஸ்பெஷல் எம்பசிஸ் டு ஸ்டேட் தட் தி பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 6A இஸ் டு ஆக்ட் இன் தி மேனர் இன் விச் தி அவார்டு டிட்டர்மின்ஸ். அவார்டு டிட்டர்மின்ஸ் அவார்டுங்கிறது தீர்ப்பாய தீர்ப்பு. அது என்ன முடிவு செய்ததோ, தி அலோகேஷன் அண்ட் டிசைட்ஸ் தி டிஸ்பியூட் வித் ரெக்கார்ட் டு அலோகேஷன் ஆர் ஷேரிங் ஆஃப் வாட்டர் கீப்பிங் தட் இன் வியூ. இதை மனசில் வச்சுக்கிட்டு மேலே சொன்னதை, கீப்பிங் தட் இன் வியூ வி டைரக்ட் that a scheme shall be framed by the central government within a span of 6 weeks from today. இத மனசு மேல சொல்றாங்க பாருங்க, அதை வச்சுக்கிட்டு நீ இந்த ஸ்கீம் உருவாக்கணும்,
அந்த செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுது. இதனால் காவேரி மேலாண்மை வாரியம் சொல்லவில்லை என்றால் ஏ ஸ்கீம்னு பின்னாடி சொல்கிறத வச்சுக்கிட்டு தப்பாக அபிப்பிராயம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வியாக்கியானம் பண்ணிட்டு இவங்க சொல்கிறாங்க. யாரை நம்பி சொல்கிறாங்க கர்நாடகம்னா, மத்திய அரசை நம்பி. சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித்குமார் சொல்கிறாரு, நாங்கள் அச்சப்படுகிறோம், ரஞ்சித்குமார் எடுத்துக்காட்டின அத்தாரிட்டிஸ் எல்லாம் எங்கள் தீர்ப்பு செல்லுமா செல்லாதா என்று அச்சப்படுகிறோம் என்று உச்ச நீதிமன்றமே மத்திய அரசு வக்கீல் வாதம் அந்த காவேரி வழக்கில் செய்ததை கொண்டு அச்சப்படக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு இருக்கு. நரேந்திர மோடியை நம்பித்தான் கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி பின்னணியில் உள்ள காங்கிரஸ் ஆட்சி இந்த தீர்ப்புக்கு ஒரு புது வியாக்கியானம் சொல்லுது. மத்திய அரசு இதில் ஒழுங்காக உண்மையாக உச்ச நீதிமன்றத்தின் அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்தை சொல்லணும். மத்திய அரசு இழுத்தடிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் போகக்கூடாது. மத்திய அரசு ஏற்கனவே தப்பு செஞ்சிருக்குன்னு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுதும் செய்யக்கூடாது. தெளிவாக மத்திய அரசு பேசணும். அதுக்கெல்லாம் குழப்பத்துக்கு இடம் இல்லை, காவேரி மேலாண்மை வாரியம் தான் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிற்கு. இல்லை என்றால் இங்கே அதிமுக திமுக எங்க காவேரி உரிமை மீட்பு குழு அனைத்து விவசாய சங்கம் அனைத்து கட்சி சேர்ந்து மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும். நாம் சேர்ந்து போராட வேண்டும். கண்டிப்பாக மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி எழுது. ஐயா படிச்சாரு, அதுலயே தான் பாருங்க. தெரியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க வேணும்ட்டே அவங்க வந்துட்டு சுத்தி காட்டுறாங்க, சுத்தி விடுறாங்க. அப்போ இதை வந்துட்டு இந்த இடத்துல போயிருக்கக்கூடிய நமது தலைமைச் செயலரும் பிரபாகர் பிடபிள்யூடி செயலரும் வந்துட்டு இதுல தெளிவா அவங்க வந்துட்டு நிராகரிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி இது கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னம்னா, உள்ளபடியே இந்தியாவினுடைய இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகத்திற்காக தெரிஞ்சே ஒரு தீர்ப்பை தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டு. இல்லை, இதில் ரெண்டு கேள்வி எழுது. அந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். அதற்கு முன்னாடி, தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த கூட்டம், ஆலோசனை கூட்டம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை இப்போது பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. ஆனாலும் அப்படி ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மத்திய ஆட்சி எடுக்காமல் காலதாமதம் செய்து வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பாராளுமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாம் பகுதி தொடங்கிய நாளிலிருந்து, மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து பாராளுமன்றத்திற்குள் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் குரல் எழுப்பி வருகிறார்கள். கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து அனைத்து கட்சியினர் வருகின்ற போது அவர்களை பிரதமர் சந்தித்திருக்கின்றார், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த கூட்டம் தொடர்பான அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஐயா, ரெண்டு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் உங்க எல்லாருக்கும் முன்வைக்கக்கூடிய இறுதி கேள்வியாக எடுத்துக்கலாம். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவில் 14.75 டிஎம்சி தமிழகத்திற்கு குறைவாகவும் அந்த தண்ணீரை நான் காவிரிக்கு கர்நாடகத்துக்கு பெற்றுத்தந்தேன் அப்படின்னு காங்கிரஸ் வரக்கூடிய அந்த தேர்தலில் கர்நாடக மக்கள் கிட்ட தன்னுடைய காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கும், அதே போல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை நான் ஒத்தி போட்டேன், நான் தள்ளி போட்டேன், உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு பாரதிய ஜனதா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்கிட்ட தங்களுடைய காலரை தூக்கி விட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்களா? அப்படி பயன்படுத்துவதற்கு முடியாது. இந்த தீர்ப்பு திட்ட தெளிவானது. அப்படி பயன்படுத்தி இவர்கள் ஏதாவது மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றோம், நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லுமானால், காவிரி அதாவது அந்த நீர்வளத்துறை சொல்லுமானால், இது அப்பட்டமான அரசமைப்பு மீறல், சப்வர்ட்டிங் த கான்ஸ்டிடியூஷன், அடிமைப்படுத்துவது. அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தினால் கர்நாடக தேர்தலுக்காக தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது கடுமையான எதிர்வினைகளை ஏற்படும். அவர் ஓரளவுக்கு சொன்னார் ஐயா மணியரசன், இதை விட நான் கடுமையான, இட் இஸ் த ஃபெயிலர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், தென் யூ ஹாவ் டு ஃபேஸ் திஸ் க்வெஸ்சன், இட் இஸ் த ஃபெயில்டு ஸ்டேட். நீங்கள் இஃப் யூ டோன்ட் ஹானர் த கான்ஸ்டிடியூஷன், டோன்ட் ஹானர் த அத்தாரிட்டி அண்டர் த கான்ஸ்டிடியூஷன், த சுப்ரீம் கோர்ட், இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தென் இட் இஸ் ஜியோபாடைசிங் த கான்ஸ்டிடியூஷன். கண்டிப்பாக அரசியல் நோக்கங்களுக்காக நீங்கள் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையையும்
நலனையும் நீங்கள் சமரசப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தமாகிவிடும். கண்டிப்பாக இதே கேள்வியை நான் பாலசாமி ஐயாட்ட முன்வைக்கிறதுக்கு முன்னாடி, மணியரசன் ஐயா, நான் கேட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளும் கர்நாடகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயங்களை கையாளுதா? சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் கையாளுகின்றன என்று சொல்வது பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மறைமுகமாக சான்றளிக்கக்கூடிய, அவங்களுக்கு அதை தவிர வேற ஒன்றும் கெட்ட எண்ணம் இல்லை, ஒரு அரசியல் ஆதாய எண்ணம் தான் இருக்கு என்று அவங்களுடைய குற்றச்செயலை மென்மைப்படுத்தக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஆதரவான கருத்து என்பதுடைய கருத்து. 1991 ஜூன் 25 இடைக்கால தீர்ப்பு வந்ததுங்க, அது டிசம்பர்ல கெசட்ல நோட்டிபிகேஷன் ஆச்சு, அதிலேருந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்க கர்நாடகத்தில், திறந்தோறும் தேர்தல் நடக்குதா தென்னடத்தில், காங்கிரஸ் ஆண்டது, பாஜக ஆண்டது, யாராரோ ஆண்டாங்க, அதுக்கு இடையில் எப்போவாது தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு இன பாகுபாடு கடைபிடிக்கப்படுகிறது. எனவே அதை வந்து மத்திய அரசு ஆதரிக்குது, கர்நாடகத்தினுடைய ஒரு இனவெறி செயலை ஆதரிக்குது. இப்போ 2016 250 பேருந்துகளையும் சரக்குந்துகளையும் கர்நாடகத்தில் கொளுத்துனாங்க, கேபிஎன் பஸ்ஸு சொகுசு பேருந்துகளை 200 கொளுத்துனாங்க. என்னங்க நடவடிக்கை அதுக்கு? 91 டிசம்பரில் 100 பேரை கொலை செஞ்சாங்க, 2 லட்சம் பேர் அகதியாக ஓடி வந்தாங்க, கெசட்டில் போட்டதுக்காக, வேறு எதுவும் இல்லை இடைக்கால தீர்ப்பு. நம்ம பையன், நம்ம டிரைவரை வந்து அரை நிர்வாணப்படுத்தி மன்னிப்பு, அந்த டிரைவர் என்ன பண்ணார், லாரி டிரைவர் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இவ்வளவு அராஜகம், இந்த வன்முறை, அதுக்குத்தான் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று மத்திய அரசு இருக்கு. அவங்க ஒரு இனவெறியோடு செயல்படுற கர்நாடகம், உச்ச நீதிமன்றமும் சாஃப்டாக தான் பார்க்குது. ஒரு தடவை கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம், வந்து பதில் சொல்லு சித்தராமையா அல்லது தலைமைச் செயலாளர் வந்து பதில் சொல்லு என்று கூப்பிட்டது கிடையாது. இந்த தீர்ப்பில் நமக்கு பல பாதகங்கள் இருக்கு, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இதை நிறைவேற்றி கொண்டே தான் நாம் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகணும். நமக்கு பல பாதகங்கள் இந்த தீர்ப்பில் இருக்கு, அரசமைப்பு அமர்வுக்கு போகணும். முல்லை பெரியார் வழக்கில் அப்படித்தான், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து முடிஞ்ச நிலையில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த நேரத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய உரிமைகள் வந்து ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும், அம்மா வழி வந்த அரசும் சரி, முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற வகையில் தான் அந்த பேச்சுவார்த்தை இருக்கும். எனவே வந்து 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீரை முறைப்படுத்துகின்ற அந்த குழு அது அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக சார்பாக வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லை, இப்போ அவங்க ஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு சார்பாக தான் தீர்மானம் போட்டுப்பாங்க, நமக்கு சார்பாக போடுவாங்க அதை. அதனால நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவான வந்து அந்த உத்தரவு இருக்கு. எனவே அந்த உத்தரவு வந்து அந்த உரிமையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. இல்லை, இப்போ அதாவது தீர்ப்பை பொறுத்தவரை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அந்த தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பட்டு தான் நான் அதை பற்றி குறித்து ரியாக்ட் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும், அது பொதுவாக நான் வந்து அது மேலோட்டமாக பார்க்கும்போது வந்து டீட்டெயிலாக நான் வந்து தீர்ப்பு பார்த்துட்டு சொல்கிறேன், அது ஒரு விஷயம். ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணி தான் சொல்லியிருக்கு, ஒரு ஹியரிங் கொடுத்து நீங்கள் வந்து அதை பேரை வந்து பரிசீலிங்க, இந்த பேர் தான் சொல்ல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான அந்த டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய கூட்டம் தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது தெளிவாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. கர்நாடக அரசை பொறுத்தவரை தெளிவில்லை, மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக என்னுடைய கேள்வி, இது அரசியலா? இந்த அரசியலின் அடிப்படையில் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் எதிர்வர இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. நம்ம எடுத்து அந்த 6 வாரத்துக்குள்ளே பார்க்கணும். 6 வார எண்டுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிலே பண்ணுறது ரொம்ப தவறு. அது வந்து அப்போ ஒரு பக்கம் அந்த ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி அரசியல் காரணங்களுக்காக தான் இது மாதிரி சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா, அதில் வந்து ஸ்கீம்னு சொன்னாவே இதுதான், போர்டு தான். அப்புறம் என்ன அது போர்டுன்னு சொல்லணுமா அதுக்குள்ளே? அப்படி எதாவது சொல்கிறான் பாருங்கள், எதையாவது ஒன்று சொல்லணும். அதனால் எல்லாம் தவறான விஷயம். நான் அந்த வெயிட் பண்ணுவோம், 29 வரைக்கும்
அதுக்கு பிறகு நம்ம வந்து அஜிடேஷன்லாம் பண்ணலாம். இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக 29ஆம் தேதிக்கு முன்னரே நமக்கு தெரிஞ்சிடும் அது அமைக்கிறாங்களா இல்லையா. ஏன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் பல செய்ய வேண்டியது இருக்கு. முன்னேற்பாடுகள் நடக்கிறதா இல்லையா, 30ஆம் தேதி அன்று 30ஆம் தேதிக்குள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. தற்போது டெல்லியில் 4 மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளினுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இதில் கர்நாடக அரசு முன்வைத்திருக்கக்கூடிய ஆலோசனையை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்கீம் என்ற வார்த்தை என்ன என்பது தெளிவாக இல்லை. அதை தெளிவுபடுத்துவதற்காக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாட வேண்டும் என்ற கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒற்றை கோரிக்கையான காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 6 வாரத்திற்குள் அமைக்க வேண்டும் என்ற கருத்து உறுதியாக முன்வைக்கப்படும் என்று தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளான தமிழகத்தினுடைய சார்பாக பேசிய அமைச்சராக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த கருத்தை தெரிவிக்க நாம் கேட்டோம். இனி செய்திகள் தொடரும்.